ஓகே கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது போக்ஸ் அண்ட் டிப்ஸ், நான் உங்க பத்தி. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சா? சோ தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணும், அப்படி தொலைஞ்சு போயிட்டு அதை எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்களுக்கு இந்த வரையும் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க கொடுக்குற லைக்கா இருக்கட்டும், நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஆகுது. ஸோ நான் எத்தனை தடவை இதுக்கு சொன்னாலும் அதுக்கு ஈடாகாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஓகேங்க, ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும், யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க மொபைல் வந்து தொலைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து மொபைல் தொலைறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, உங்களோட ஐஎம்ஏ நம்பரை எடுத்து வச்சிருந்துருக்கணும். ஸோ இதை பத்தி நான் நிறைய வீடியோ நிறைய யூடியூப்ஸ் இருக்கு, பட் மேக்ஸிமம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே கான்செப்ட்ல தான் இருக்கு. பட் ஷியூரா சொல்றேன், அந்த கான்செப்ட்ல இந்த வீடியோ இருக்காது, கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஓகேங்க, ஐஎம்ஏ நம்பர்னா என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து யூனிக் ஒரு ஐடென்டிட்டி நம்பர்னு சொல்லலாம். எல்லா ஜிஎஸ்எம் நெட்ஒர்க் யூஸ் பண்ற எல்லா மொபைல்ஸும், உலகத்துல இருக்க எல்லா மொபைலுக்குமே இந்த நம்பர் இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். உங்க ஆதார் கார்டு நம்பர் மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கும் இன்னொருத்ததும் சேமா இருக்காதுங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 15 டிஜிட் நம்பர்னு சொல்லலாம், ஐஎம்இஏ. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னா, இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, சோ இந்த ஐஎம்ஏ பத்தி நீங்க மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு யூனிக்கான 15 டிஜிட் நம்பர். இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜிஎஸ்எம் டைப் மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐஎம்ஏ நம்பர் இருக்கும். சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்பவே யூனிக்கானது, 15 டிஜிட்ல இருக்கிறது. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வேறுபடும், உங்க ஆதார் கார்டு நம்பர்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். சோ ரெண்டாவது என்னது அப்படின்னா, இது எங்க பாக்குறது அப்படின்னா, எந்த மொபைலா இருந்தாலும் சரி, இந்த நீங்க இந்த கோட டயல் பேட்ல டைப் பண்ணும், *06#ங்கிறத டைப் பண்ணீங்கன்னா உங்களோட ஐஎம்ஏ தெரியும். சோ அப்படியும் இல்ல அப்படின்னா, உங்களோட பில்லுல கொடுத்துருப்பாங்க, உங்களோட ரிமூவபிள் பேட்டரியா இருந்தீங்கன்னா, பேட்டரி கழட்டினீங்கன்னா உள்ள ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஐஎம்ஐ நம்பர் பேஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதுல இருந்து நீங்க இதை எடுத்துக்க முடியும். சோ தேர்டு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஎம்ஐ சேஞ்ச். சோ ஐஎம்ஏ சேஞ்ச் பண்ண முடியுமா, இந்த கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னதுன்னா, ஐஎம்ஏ நம்பர் சேஞ்ச் பண்றது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கட்டு. ஆக்சுவலா இது பாசிபிள்னு கேட்டீங்கன்னா, பாசிபிள் தான், பட் எல்லா மொபைலுக்குமான என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஆனா சில மொபைல்ஸ்க்கு பாசிபிள். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் சில இந்த கார்பன் இன்டெக்ஸ் இவன் தோ, நீங்க எந்த மொபைலா இருக்கட்டும், சம்டைம்ஸ் பிளாஷ் பண்ணக்குள்ள என்ன ஆகும், அதோட ஐஎம்ஐயும் பாத்தீங்கன்னா எரேஸ் ஆயிடும். சோ அதனால பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான நெட்ஒர்க் கிடைக்காது சிம் நீங்க போட்டீங்கன்னா, *06 இந்த கோட நீங்க டைப் பண்ணீங்கன்னா நல்லுங்கிறது வரும். சோ இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சர்வீஸோ இல்ல போன் கடையில நீங்க கொடுத்தீங்கன்னா, அவங்க ஐஎம்ஐ ரிப்பேர்னு சொல்லப்படுற அந்த டூலை வச்சு ஐஎம்ஐ ரைட் பண்ணி கொடுப்பாங்க. சோ இதுக்கு ஷோரா வந்து அவங்களோட உங்களோட பில்லு கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா உங்க போன்ல இருக்க பேக்ல இருக்க ஐஎம்ஏ தான் அவங்க வந்து பிளாஷ் பண்ணி தருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஎம்ஏ நம்பரை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்க, அதாவது எப்படின்னா, எனக்கு வந்து ஐஎம்ஏ நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, பட் அந்த நம்பரை நான் வேணும்னு அழைச்சிட்டு வேற நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லீகல். சோ ஐஎம்ஏ சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க, அதுல நீங்க மாட்டீங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சைபர் கிரைம் மாதிரின்னா சொல்லலாம். சோ இந்த மூணு விஷயம் ஐஎம்ஏ பத்தி நீங்க தெரிஞ்சுட்டீங்க. சோ ரெண்டாவது, இப்ப என் மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், ஐஎம்ஏ வச்சு ட்ரேஸ் பண்ணலாம் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த எஃப்ஐஆர் தொடர்ந்து அவங்க போலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ பேசிக்கா எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எந்த சிம்மை நீங்க போட்டீங்கனாலும் ஃபர்ஸ்ட் டைம் போடக்குள்ள தேங்க்யூ ஃபார் சூசிங் தி ஏர்செல், தேங்க்யூ ஃபார் சூசிங் தி வோடஃபோன், சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வரும். சோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, உங்களோட ஐஎம்ஐ பாத்தீங்க அப்படின்னா அந்த சிம் நெட்ஒர்க்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படிங்கறதான் அதுக்கான அர்த்தம். சோ நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சிம் மாத்தக்குள்ள அந்த நெட்ஒர்க்ல அது ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும், அது ரிஜிஸ்டர் ஆனா மட்டும்தான் உங்க போனுக்கு டவர் கிடைக்கும். சோ இதுதாங்க நீங்க சின்னதா தெரிஞ்சுக்க வேண்டியது ஐஎம்ஏ பத்தி. இது கொஞ்சம் பெருசா இருக்கலாம், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன் திங். சோ இதை வச்சு நீங்க போலீஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரேஸ் பண்ணி இந்த ஐஎம்ஏ எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் பேர் வந்து நான் தொலைஞ்ச மொபைலுக்கு நான் இவ்வளவு தூரம் அலையணுமா அப்படின்னு நினைப்பாங்க, பட் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க பண்ண வேண்டியது என்னது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம், ஷியோர். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்க, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது ஆப்போட பேர் என்னது அப்படின்னா செரிபரஸ். ஸோ எதுக்கு நீங்கள் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆப். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் டிவைஸ் மேனேஜர் கூகுளோடதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் அதோட கம்பேர் பண்ணக்குள்ளே இது ரொம்பவே நிறைய அட்வான்ஸ்ட் ஆப்ஷன், ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ எப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே அதுக்கு நிறையா பர்மிஷன்ஸ் கேட்கும், நீங்கள் தைரியமாக எல்லாமே அலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களை ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லலாம், ஃபஸ்ட் டைமாக இருந்தால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கான்ஃபிக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் என்னென்ன கோட் இது பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது நாலு பேருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த கோடை டயல் பண்ணுறது மூலமாக உங்கள் கீபேடில் திருப்பி போகிற மாதிரி இது பண்ண முடியும். ஸோ நான் இன்னும் அதை கொடுக்கல, ஸோ அதை என்கேபிள் பண்ணல. ஸோ டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டாக நீங்கள் என்கேபிள் பண்ணோம், ப்ரொடக்டட் டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொடக்டட் டிவைஸ்
இதை நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் பவர் மெனு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தங்க யாரோ அவங்க மொபைலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க சுவிச் ஆஃப் பண்ண அவங்க பவர் பட்டன் அழுத்துனாங்கன்னா இது சுவிச் ஆஃப் ஆக விடாது. இது ஆக்டிவேட்டில் இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆஃப் பண்ணக்குள்ளே ஒரு 30 செகண்டுக்கு வந்து ஃபோன் ஆஃப் ஆன மாதிரி இது பிளாக் ஸ்க்ரீனை காட்டும், ஃபேக் ஷட்டோனுங்கிறத. பட் ஆனால் உண்மை என்னது அப்படின்னா அவங்க ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினைப்பாங்க, ஆனால் ஃபோன் ஆஃப் ஆகாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் ஒய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்டி கார்டு ஒய்ப் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே இருந்து, அதாவது உங்களோட யாரோ ஃபோன் எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களோட லாகினை வச்சு இதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வந்து முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக என் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு செரிபரஸுங்கிற இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபோன் தொலைஞ்சிருச்சு, இந்த ஆப் மட்டும் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு லாகின்குள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் எல்லாமே இதாகுது. ஸோ டிவைஸ் கனெக்டடில் தான் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன ஐபியில் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ட்ராக்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த நான் ஸ்டார்ட் ட்ராக்கிங்கில் சென்டு கமெண்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா என் டிவைஸ் கனெக்டில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ என் டிவைஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும். ஸோ அதோடய செட்டிங்ஸு, என்ன மாடல், என்ன டிவைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்கே காட்டுது. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஐஎம்இ நம்பர், உங்களோட ஐபி, லாஸ்ட்டு சீன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் ட்ராக்கிங்கிற இடத்துல வந்து நீங்கள் நிறையா விஷயம் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், டிஸ்பிளே வித் மெசேஜுங்கிறத நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ என்ன மெசேஜுக்கு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா பூ ஹூஸ் திஸ், இப்போ என் ஃபோனை யாரோ எடுத்துட்டாங்க, ஹூஸ் திஸ்ன்னு கொடுக்குறேன். இல்லை உங்கள் காண்டாக்ட் நம்பரை இங்கே ஏதாவது ஒன்று டைப் பண்ணி இந்த காண்டாக்ட் நம்பரை வந்துக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு ஃபோனை கம்முன்னு கொடுத்துருங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் டைப் பண்ணி இங்கே சென்ட் கமெண்ட்டுங்கிறத கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஃபோனில் சைடில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆகிருக்கு, கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஊஸ் திஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கமெண்ட் வேணுமோ இங்கே கொடுக்க முடியும். கிளியர் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு வாட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, நான் கொடுக்கல, அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட டேட்டா எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ நீங்கள் பிக்சர் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் பிக்சர் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் நான் இது ஒரு இதுக்கு தான் பண்ணேன். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்டாப் ட்ராக்கிங் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும், லொக்கேஷன் வேணுனாலும் எடுக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் அலாரம் மெசேஜ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அலாரம் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நான் இப்போ வந்து ஹலோன்னு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் ஃபோன் இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆப், அது மட்டும் இல்லாமல் சுவிச் ஆஃபும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டு மொபைல் தொலைஞ்சு போயிட்டா உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வெயிட், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா ஹேஷ்மென்ட் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ்.